உள்ளபடியே இந்த இவிஎம் நீக்கிட்டு இல்லாட்டி அந்த விவிபேட்ல பதிவான ஓட்டுகளை எண்ணி இருந்தா மோடி அவர்களே நீங்களும் தோத்துருப்பீங்க, வாரணாசியில நீங்க தோத்துருப்பீங்க, எல்லாரும் தோத்துருப்பாங்க, 20 சீட்ல நீங்க ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. அதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா குஜராத்தோட முடிஞ்சு போயிடும், வேற எங்கேயுமே ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. எல்லாம் இவிஎம் வச்சு பண்ணிவிட்டு 292 இடம் வந்துட்டு நீங்க வந்துட்டு இன்னைக்கு ஜனநாயகம் உலகத்தினுடைய ஜனநாயகத்திற்கு கிடைத்த இது வெற்றின்னு சொல்றது அப்படின்றது மிக மிக ஒரு பக்கம் நகைச்சுவை, இன்னொரு பக்கம் அவலம், இன்னொரு பக்கம் ஏமாத்துறதுக்கு எங்கெல்லாம் போய் எப்படிலாம் பேசுறீங்க, உலக நாடுகள் நம்மளை பார்த்து சிரிக்காதா, அந்த கவலையே உங்களுக்கு இல்லையா, என்ன மோடி அவர்களே இப்படி எல்லாமே தவிப்பீங்க. இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, பிரைஸ் த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் ஃபார் தர் இம்பார்ஷியாலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வந்துட்டு தாங்கள் சார்பற்றவை, எந்த பக்கத்துக்கும் சார்பானவை இல்லை, நியாயமாக நேர்மையாக இருக்கக்கூடியது, வெளிப்படைத்தன்மை வாய்ந்தவை. உள்ளபடியே இவர் தெரிஞ்சு புரிஞ்சுதான் பேசுறாரா, இல்லை அடிச்சு விடு உலக நாடுகளுக்கு வந்துட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினா என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இவர் பேசுறாரா? ஏன்னா அங்கே வந்து கலந்துட்டு இருக்கக்கூடிய நாடுகள், அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, கனடாவாக இருந்தாலும் சரி, இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா, இந்த நாடுகள்லயே பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான். ஏற்கனவே ஜெர்மனில இருந்து மற்ற நாடுகள் எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்திட்டு இதுல வந்துட்டு சரியா வராது, இதுல டிரான்ஸ்பரன்சியே இல்லைன்னு சொல்லி கைவிட்ட நாடுகள். அந்த நாட்டு தலைவர்கள் கிட்ட போய் ஒரு சொல்றாரு, அந்த மிஷின் எவ்வளவு இம்பார்ஷியலா வேலை செய்யுது தெரியுமா? மிஷினுக்கு என்ன இம்பார்ஷியாலிட்டி, எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருக்கோ அப்படி அது வேலை செய்ய போகுது, அவ்வளவுதானே. அதுல எப்படிங்க இம்பார்ஷியாலிட்டி அதுக்கு தெரியும், அது ப்ரோக்ராம் பண்ணபடி வேலை செய்யுது. இது அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தெரியாதா? தெரியாமல் இருந்தால் அவர்கள் இவரை போலவே வேறு மாதிரியான தலைவர்கள் அல்லவா? சிரிப்பாக வருகிறது, இப்படியா இந்தியாவுடைய மானத்தை கப்பல் ஏற்றுவார்? கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ருஷ செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரதமராக பதவியேற்று 4 நாட்களுக்குள் இத்தாலியில் நடைபெற்ற G7 கிரேட் 7 மாநாட்டிற்கு பங்கேற்க சென்ற பிரதமர் மோடி அங்கே சென்று இவிஎம்பினுடைய பெருமையை பேசியிருக்கின்றார். அதிலும் ஒரு நகைச்சுவையான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இந்தியாவில் நடந்து முடிந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அவர் சொல்லியிருக்கின்றார். எப்படி அங்கே ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி என்று இங்கே எல்லாம் ஒரே சர்ச்சையாக இருக்கின்றது. பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்று 140 தொகுதிகளில் கூடுதலாக வாக்குகள் இருக்கின்றன. போட்ட வாக்குகளை விட இவிஎம்மில் எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகம், 140 தொகுதிகளில். அது மட்டுமல்லாமல் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் குறைவு என்று அது இன்னமும் பல தொகுதிகளில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தேர்தலை நமது இந்திய தேர்தல் ஆணையம் நடத்திவிட்டு அந்த தேர்தலை ரொம்ப ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி, அது உலக ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி என்று பெருமைப்பட்டு கொள்ள மோடியை போன்ற ஒரு ஆளால் தான் முடியும். யாருமே சிரித்திருப்பார்கள் அங்கே வந்த மற்ற தலைவர்கள் எல்லாரும், இந்தியாவில் முதல்ல ஜனநாயகம் இவருடைய ஆட்சியில் இருக்கா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி. அதுக்கப்புறம் இவங்க நடத்துகிற தேர்தலில் ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட்டதா என்பது இன்னொரு கேள்விக்குறி. அதுலேயும் பாருங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, பிரைஸ் த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் ஃபார் தர் இம்பார்ஷியாலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வந்துட்டு தாங்கள் சார்பற்றவை, எந்த பக்கத்துக்கும் சார்பானவை இல்லை, நியாயமாக நேர்மையாக இருக்கக்கூடியது, வெளிப்படைத்தன்மை வாய்ந்தவை. உள்ளபடியே இவர் தெரிஞ்சு புரிஞ்சுதான் பேசுறாரா, இல்லை அடிச்சு விடு உலக நாடுகளுக்கு வந்துட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினா என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இவர் பேசுறாரா? ஏன்னா அங்கே வந்து கலந்துட்டு இருக்கக்கூடிய நாடுகள், அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, கனடாவாக இருந்தாலும் சரி, இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா, இந்த நாடுகள்லயே பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான். ஏற்கனவே ஜெர்மனிலேருந்து மற்ற நாடுகள் எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்திட்டு இதில் வந்துட்டு சரியாக வராது, இதில் டிரான்ஸ்பரன்சியே இல்லைன்னு சொல்லி கைவிட்ட நாடுகள். அந்த நாட்டு தலைவர்கள் கிட்ட போய் ஒரு சொல்கிறாரு, அந்த மிஷின் எவ்வளோ இம்பார்ஷியலாக வேலை செய்யுது தெரியுமா? மிஷினுக்கு என்ன இம்பார்ஷியாலிட்டி, பார்ஷியாலிட்டி, எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோ அப்படி அது வேலை செய்ய போகுது, அவ்வளோதானே.
அதில் எப்படிங்க இம்பார்ஷியாலிட்டியில் அதுக்கு தெரியும், அது ப்ரோக்ராம் பண்ணபடி வேலை செய்யுது. இது அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தெரியாதா? தெரியாமல் இருந்தால் அவர்கள் இவரை போலவே வேறு மாதிரியான தலைவர்கள் அல்லவா? சிரிப்பாக வருகிறது, இப்படியா இந்தியாவுடைய மானத்தை கப்பலேற்றுவார்? ஏதோ இந்தியாவில் பேசிட்டு போங்க, நாடாளுமன்றம் இருக்குது பேசிட்டு போங்க, மன் கி பாத்னு உங்களுக்கு என்ன ஒரு தனித்த ப்ரோக்ராம் நேர்ந்து விட்டுருக்காங்க, அதில் பேசிட்டு போங்க. அங்கே போயிட்டு G7 போயிட்டு மானத்தை கப்பலேற்றணும்? அது இல்லாத வெளிப்படைத்தன்மை இருக்கிறது. வெளிப்படைத்தன்மை எங்கே இருந்துச்சு? இவர் போட்டிட்ட வாரணாசி தொகுதியிலையும் வெளிப்படைத்தன்மை இல்லை கவுண்டிங்கில். அங்கே என்ன ஆச்சுன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 ஓட்டில் நீங்கள் ஜெயிச்சுதான் சொன்னாங்க. நாங்கள் கேட்ட வரைக்கும் 11,600 வாக்குகள் 4வது ரவுண்டில் நீங்கள் வந்துட்டு ட்ரெயிலிங் பின்தங்கியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஏதோ 600 ஓட்டில் லீடுனாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல. திடீர்னு பார்த்தா 1,50,000 ஓட்டில் அவர் ஜெயிச்சுட்டாரு அப்படி சொல்கிறாங்க. இது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றியா இல்லை, இது டிரான்ஸ்பரன்சியா, இது சரியாக வேலை செஞ்சிச்சா இம்பார்ஷியலாக? இம்பார்ஷியலாக வேலை செஞ்சது அப்படின்னம்னா 140 தொகுதிகளில் வந்துட்டு கவுண்டட் ஓட்ஸ் ஆர் மோர் தென் போல்டு ஓட்ஸ். வாக்களித்த வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகம்னா அந்த இவிஎம்ல என்ன குட்டி போட்டுச்சா? இந்த 1.5 மாதம் இருந்தது இல்லைங்களா, அப்போ வந்துட்டு குட்டி போட்டிருக்கோம் சில மிஷின் எலக்ட்ரானிக்ஸில் அப்படின்னு சொல்லுவீங்களா? 3,811 ஓட்டு வரைக்கும் அந்த மாதிரி குட்டி போட்டிருக்குது, இதெல்லாம் நம்ப முடியுதா? சரி, பல தொகுதிகளில் திருவள்ளூர் உட்பட 16,791 வாக்குகள் பதிவானதை விட எண்ணப்பட்ட வாக்குகள் குறைவு. அது என்னாச்சு? பசி எடுத்துகிட்டு இவிஎம் சாப்பிட்டுடுச்சா என்ன? மோடி அவர்களே, ஏன் இந்த மாதிரி மானத்தை கப்பல் எடுத்துட்டு வர்றீங்க? நீங்கள் பிரசாதம் இருந்திருக்கலாம் இல்லையா? ஜனநாயக பூர்வமான தேர்தலாக நடந்தது, எப்படியோ ஜெயிச்சிட்டிங்க. அது இங்கே பிரச்சனை ஆகலை. எதிர்கட்சிகளும் அது பெருசாக வாயை திறக்கலை. ஏதோ பத்திரிகையாளர்களும் மற்ற அமைப்பினரும் தான் கத்திக்கிட்டு இருக்கிறோம். எதிர்கட்சிகள்லாம் ஒன்றும் இல்லை. எதுவும் நியாயமாக நடந்த மாதிரி அவங்க பட்டாசு போட்டு தான் வெடிக்கலை இந்த ஒரு வெற்றிகரமான தோல்விக்கு. உங்களுக்கு தோல்விகரமான வெற்றி, அவங்களுக்கு வெற்றிகரமான தோல்வி, ரெண்டுத்தையும் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. இதில் போயிட்டு இவிஎம்மை பாராட்டுறதும் ஜனநாயகம் நடைபெறப்பட்டுள்ளதுன்றதும் அது வந்துட்டு உலக ஜனநாயகத்துக்கே கிடைச்ச வெற்றின்னு நீங்கள் புலங்காகிதம் அடையிறதும் ஏதாவது ஏற்புடையதாக இருக்கா? என்னது இது? அவருக்கு ஏற்பட்டுள்ள அச்சம் என்ன ஆகுமோ, ஏதோ ஆகுமோ என்று நினைப்பவர் ஏதேதோ செய்ய நினைத்து ஏதேதோ பேசுவார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு மோடி வந்திருக்கிறார். இந்த தோல்வி அவரை மிகப்பெரிய அளவிற்கு அச்சமூட்டி இருக்கிறது. எதுவும் நடக்கலாம் இதற்கு மேல். எனவே புட்டிங் இப்போ பிரேவ் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு அந்த மாதிரியான பேச்சு இது. நாங்கள் ஜனநாயகம் நிலையில், அதாவது இவர் பெரும்பான்மை இல்லாத இவர் தோத்தது கூட அது ஜனநாயகத்துடைய வெற்றியா? நீ எங்கள் 240 சீட்டு ஜெயிச்சதே ஜனநாயகத்துக்கு கிடைச்ச தோல்வி தான். அந்த மிஷின் வந்துட்டு ஃப்ராடுலண்ட்டாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்றதுக்கு அத்தாட்சி தான். உள்ளபடியே இந்த இவிஎம்மை நீக்கிட்டு இல்லாட்டி அந்த விவிபேட்டில் பதிவான ஓட்டுகளை எண்ணி இருந்தா மோடி அவர்களே நீங்களும் தோத்துருப்பீங்க, வாரணாசியில் நீங்கள் தோத்துருப்பீங்க, எல்லோரும் தோத்துருப்பாங்க. 20 சீட்டில் நீங்கள் ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குஜராத்தோடு முடிஞ்சு போயிடும். வேறு எங்கேயுமே ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. எல்லாம் இவிஎம்மை வச்சு பண்ணிவிட்டு 292 இடம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி ஜனநாயகம், உலகத்தினுடைய ஜனநாயகத்திற்கு கிடைத்த இது வெற்றின்னு சொல்கிறது அப்படின்றது மிக மிக ஒரு பக்கம் நகைச்சுவை, இன்னொரு பக்கம் அவலம், இன்னொரு பக்கம் ஏமாத்துறதுக்கு எங்கெல்லாம் போய் எப்படிலாம் பேசுகிறீங்க? உலக நாடுகள் நம்மளை பார்த்து சிரிக்காதா? அந்த கவலையே உங்களுக்கு இல்லையா? என்ன மோடி அவர்களே இப்படி எல்லாமே தவிப்பீங்க? இன்னும் மிச்சம் இருக்கிற நாளில் நீங்கள் என்னென்ன பேச போகிறீங்களோ பேசுங்க. உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு நீங்களே முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க. உங்களுடைய பொய்கள் அதைத்தான் செய்ய போகின்றன. உங்களுக்கு எதிராக மோடிக்கு எதிராக, மிஸ்டர் மோடிக்கு எதிராக லையர் மோடி என்று சொல்லலாம். கிராமர் வர்சஸ் கிராமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தனுக்கு எதிராக அவனுடைய பர்சனாலிட்டியை நிற்கிதுன்றது அந்த மாதிரி உங்களுடைய வீழ்ச்சி உங்களுடைய அந்த தன்மையாலேயே வந்துவிடும். அதுதான் இந்த நாடு காணப்போகிறது. மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி
சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.